கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வல்லமையும் மாட்சிமையும் அன்பும் கிருபையும் அளவில்லாமல் எங்கள் மீது நேசிக்கிற அன்பின் தகப்பனே, தேவரீர் உம்முடைய மகா பெரிதான கிருபைக்காக, ஒத்தாசைகளுக்காக, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பிற்காக, எங்களை ஆசீர்வதிக்கிற உம்முடைய மேலான அன்பிற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்கு நீர் குடும்பத்தை தந்து அந்த குடும்பத்தை நாங்கள் எப்படியாக அதில் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு நீர் ஆலோசனைகளையும் தந்து, அதற்கு வேண்டிய ஒத்தாசைகளையும் தந்து, நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் தேவனுடைய தயவு எங்களை தாங்கட்டும். உங்களுடைய ஆலோசனைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நாங்கள் எங்களை இன்னும் மெருகேற்றிக் கொள்ளும்படி உதவி தருவீராக. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தேவனே, ஆமேன். இந்த நாளிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தேவன் பெரியவர். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறவர். சகலவற்றையும் நன்மையும் செம்மையுமாக நம்மை மாற்றி நம்மை வழிநடத்துகிற தேவன், அவருக்கே எல்லா கனமும் துதியும் உண்டாவதாக. மீண்டுமாக 14வது செய்தியிலே உங்களை நான் சந்திக்கும்படி தேவன் பாராட்டின கிருபைக்காக அவருக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். மனைவிக்கு கணவனது கடமைகள் என்ற தலைப்பிலே நாம் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்திலே இதே தலைப்பின் கீழே அன்பு செலுத்த வேண்டும் என்று நான் பேசியிருந்தேன். இந்த நாளிலும் கூட இந்த குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தொடரில் மனைவிக்கு கணவனது கடமைகள் என்ற தலைப்பிலே நாம் பார்க்கிற ஒரு புதிய தலைப்பு, உதவுதல் என்ற ஒரு தலைப்பின் கீழே நான் உங்கள் முன்னதாக கொஞ்ச நேரம் பேசுவதற்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக. மனைவிக்கு உதவியாக இருக்க வேண்டும். கடந்த வாரத்திலே நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்ற ஒரு தலைப்பிலே பார்த்தோம். இதுவரைக்கும் இந்த குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற இந்த தொடரிலே 13 செய்திகளை உங்கள் முன்னதாக வைத்திருக்கிறேன். பல்வேறு தலைப்புகளின் கீழே குறிப்பாக கடந்த 3 வாரங்களாக மனைவிக்கு கணவனது கடமைகள் என்ற தலைப்பின் கீழே பார்த்து வருகிறோம். இந்த சீரீஸ் முடியும் பொழுது இதை தொடர்ச்சியாக வருவது கணவனுக்கு மனைவியின் கடமைகள் என்ற தலைப்பிலே நாம் கொண்டு வரப்போகிறோம். ஆகவே இந்த போர்ஷன், கணவனுக்கான போர்ஷன் முடிந்ததுக்கு பின்பு மனைவிக்கான போர்ஷனும், அதை தொடர்ந்து குடும்பமாக கணவன் மனைவி இருவருமுடைய கடமைகள் என்ன என்பதையும் நாம் ஒருவரை ஒருவர் ஆழமாக பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வந்து இந்த வருஷம் முழுவதும் இந்த குடும்பத்திலே கிறிஸ்தவம் நாம் எப்படியெல்லாம் கொண்டு வர வேண்டும், எங்கு அதை நாம் விடுபட்டிருக்கிறோம், எதிலே நாம் வந்து பின்தங்கி இருக்கிறோம் என்பதை பார்ப்பதற்கு நம்மை நாமே சரிபார்த்துக் கொள்வதற்கு இந்த செய்திகள் பிரயோஜனமாயிருக்கிறது என்பதை அறியும் பொழுது மிக சந்தோஷப்படுகிறேன். தேவன் தாமே நம்முடைய குடும்பங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. குடும்பம் செழித்தோங்க வேண்டும். ஒரு மனைவி, கணவன், பிள்ளைகள், இப்படியாக அவர்கள் ஒரு குடும்பமாக தேவனுக்கு முன்பதாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பேசாமல், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல், ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடுகளோடு ஏதோ கடமைக்கு என்று குடும்பத்திலே வாழ்வதல்ல. குடும்பத்திலே சந்தோஷம் இருக்க வேண்டும். குடும்பத்திலே அன்பு இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் கரங்களை பற்றி கொண்டு சந்தோஷமாக ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. குடும்பத்தின் நோக்கமே அது, தேவனுடைய திட்டம். அதற்காக அடிப்படையாக அந்த அன்பிலே கணவனும் மனைவியும் இல்லாமல் வெளி வேஷத்தை போட்டுக்கொண்டு வேதாமத்தை பற்றி கொண்டு மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வது கிறிஸ்தவம் அல்ல. உண்மையாக உங்களுடைய குடும்பத்திலே மனைவியோடு, கணவனோடு, பிள்ளைகளோடு அன்போடு இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. ஊருக்காக ஒரு நல்ல ஒரு புருஷனாக, நல்ல ஒரு ஊழியக்காரனாக, நல்ல ஒரு கணவனாக காண்பித்துக் கொள்வது அல்ல உண்மை. உண்மையிலேயே உங்களுடைய மனைவி உங்களை குறித்து என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்,
உங்களுடைய கணவன் உங்களை குறித்து என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதுதான் முக்கியம். அதுதான் தேவன் தெரியும்ல, நாம எப்படி ஊருக்கு வேஷம் போட்டாலும் ஊருக்கு முன்னாடி என்னதான் வந்து அலையிலையோ பிரேசராடுன்னு சொல்லிட்டு பைபிளை தூக்கிட்டு வந்தாலும் உண்மை என்ன நிலவரம்னு தேவனுக்கு தெரியும். நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஊருக்காக வாழ்வதனால கடைசியாக வீட்டில ஏமாற்றம் தான் மிஞ்சும். நம்ம வந்து முதலாவது குடும்பத்தை கவனிக்க வேண்டும், அதுக்கப்புறம்தான் ஊழியம். முதலாவது குடும்பம். நிறைய பேர் குடும்பத்தை விட்டுறது, குடும்பத்தை நடுத்தரில் விட்டு ஊழியத்துல வந்து நிக்கிறது. அங்க மனைவிக்கு என்ன நடக்குதோ பிள்ளைகளுக்கு என்ன நடக்குதோ ஒன்றும் தெரியாது, அது ஆண்டவர் பார்த்துக்கிறார். அப்புறம் நீ என்னத்து கல்யாணம் பண்ண, கல்யாணம் பண்ணி மனைவியையும் பிள்ளைகளுக்கும் வேண்டியதை செய்யாமல் விட்டு ஊழியத்துக்கு வருவதற்கு வேதம் கற்பிக்கவே இல்லை. அது கிறிஸ்தவம் அல்ல. ஒரு கிறிஸ்தவனா இருந்தால் முதலாவது குடும்பத்தை பார்க்க வேண்டும், அதுக்கப்புறம்தான் மேடை ஏறணும், அதுக்கப்புறம்தான் பிரசங்கம், அதுக்கப்புறம்தான் ஊழியம். குடும்பத்திற்கு தேவையானதை செய்யாமல், குடும்பத்தை பாதுகாப்பாக வைக்காமல், குடும்பத்தை கவனிக்க தெரியவில்லை என்றால் அவன் பிரசங்கியாளனாக இருப்பதற்கு, ஊழியக்காரனாக அடுத்தவனுக்கு பிரசங்கம் செய்வதற்கு அவனுக்கு தகுதி இல்லை. ரொம்ப தெளிவா வேதாவும் அதை சொல்கிறது. தன்னுடைய குடும்பத்தை விசாரியாமல் போனால் அவன் கேடு கட்டவனா இருக்கிறான், அவிசுவாசியும்ல மோசமானவனா இருக்கிறான்னு சொல்லுது. அவனை விசுவாசியில கூட பின்னாடி உட்கார்ந்து கேட்கிறவனை கூட பத்தி பேசல, அவனை காட்டிலும் மோசமானவன் யாரை, தன்னுடைய மனைவியையும் பிள்ளையும் விசாரிக்க தெரியாதவனை. சரி, அந்த சப்ஜெக்டுக்குள்ள தான் நம்ம வரப்போகிறோம். எனிவே, இதற்கு முன்பதாக நான் பேசின சில தலைப்புகளை உங்கள் முன்னதாக வாசிக்கிறேன். ஒருவேளை இதை முதலாவது பார்க்கிற ஜனங்களாக நீங்கள் இருக்கிறதா இருந்தால், நம்முடைய யூடியூப் சேனலில் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்கிற பிளேலிஸ்டில் போய் நீங்கள் பார்த்தால் இந்த கடந்த 13 வகுப்புகளும் உங்களுக்கு திரையிலே வரும். ஒரு எல்லா ஒவ்வொரு வகுப்பையும் நீங்கள் பார்த்து பயனடைய வேண்டும். மற்றவர்களுக்கும் அதை பயன்படுத்துங்கள். உங்களுடைய சபையிலும் நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதே என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. குடும்பத்தை நிறுவியது தேவன் என்று சொல்லி நாம் முதலாவது வகுப்பை பார்த்தோம். ஏதோ குடும்பம் கல்யாணம் பண்ணது வந்து ஏதோ ஒரு கடமை அல்லது வந்து ஏதோ ஒரு விபத்து நடந்து விட்டது அப்படி அல்ல, குடும்பத்தை உருவாக்கியது தேவன். அதை நீங்க அந்த முதலாவது வகுப்பை படித்தால் பார்த்தால் உங்களுக்கு தெளிவான வசனங்களோடு இதை விளக்கி இருப்பேன். மகிழ்ச்சியான குடும்பத்திற்கான அத்தியாவசியங்கள், குடும்பத்தை குறித்ததான வேதாகம பார்வை, இன்றியமையாத செயல்கள், வேதாகம பார்வையில் திருமணம், முன்மாதிரி பெற்றோர்கள் என்று சில பாகங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே பல பாகங்களையும் நாம் பார்த்தோம். இந்த நாளில மனைவிக்கு உதவியா இருக்க வேண்டும் என்ற தலைப்பை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். மனைவிக்கு கணவனது கடமைகள் என்ற அந்த 14 வகுப்பில மனைவிக்கு கணவன், ஒவ்வொரு கணவனும் உதவியாக இருக்கணும். யூ ஷுட் பி ஹெல்ப்ஃபுல் டு ஹர், உதவியா இருக்க வேண்டும். ஏதோ மனைவிக்கு வேலையை செஞ்சா வந்து அது ஏதோ தரக்குறைவாக நினைப்பதல்ல. அவர்களை எப்பொழுது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டோமோ அன்றைய அந்த செகண்ட்ல இருந்து, அந்த இடத்துல இருந்து மரணம் இருவரில ஒருவரை பிரிக்கும் வரை அந்த மனைவிக்கு தேவையான அனைத்தையும் சகலவற்றையும் செய்ய வேண்டியது இந்த கணவன். ஏனென்றால் எல்லாவற்றையும் விட்டு உங்களாக தனதாக்கி கொண்டிருக்கிறோம். வேறொரு வீட்டில இருந்து அவளை கொண்டு வந்து தனதாக்கி இருக்கிறோம். இன்றையிலிருந்து, திருமணம் ஆன செகண்ட்ல இருந்து அந்த மனைவி கணவனுடையவள், முழுவதுமாக கணவனுடையவள். முழு பொறுப்பையும் அந்த கணவன் தான் எடுத்துக்கொள்கிறான். தேவையானத உனக்கு என்ன வேணுமோ நீ உங்க அப்பாட்ட போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறவன் புருஷன் அல்ல. தேவையானதை புருஷன் கொடுக்க வேண்டும். அவளுக்கு தேவையான சகலவற்றையும் புருஷன் தான் அதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அந்த பொறுப்பு. சில நேரம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, போய் உங்க அம்மாட்ட போய் வாங்கிட்டு வா, போய் உங்க அப்பாட்ட போய் வாங்கிட்டு வா, உங்க வீட்டுக்கு போ, நீ அங்கிருந்து எடுத்துட்டு வா, நீ என்னத்தை கொண்டு வந்த. இது வந்து பிசினஸ் இல்லை, பார்ட்னர்ஷிப்பு. நீ கொஞ்சம் 50% நீ கொண்டு வா, நான் 50% போடுவேன். நீ வந்து அரிசி எடுத்துட்டு வா, நான் உண்மையை எடுத்துட்டு வரேன், ரெண்டு பேரும் சேர்ந்து சமையல் பண்ணி சாப்பிடுவேன்.
அப்படி அல்ல. கணவனுடைய பொறுப்பு மனைவிக்கு தேவையானதை செய்ய வேண்டும். சரி, வசனத்துக்குள்ளார வரும். 1 தீமோத்தேயு 5:8 நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 5:8 நிறைய அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு வசனம். ஆனா அதுல எவ்வளவு காரியங்கள் இன்று இருக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் இந்த தலைப்பின் கீழே பார்க்கும் பொழுது ஆச்சரியத்தை கொண்டு வரும். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன், நல்லா பாருங்க, விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமா இருப்பான். அதாவது ஒரு சபைக்கு, சபைனா ஒரு மனுஷனுக்கு தேவையானவற்றை, ஒரு ஆலோசனைகளை இந்த 5வது அதிகாரத்திலே பவுல் சொல்லிக் கொண்டு வருகிறார். எப்படி துவங்குகிறது? முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு என்று சொல்லிக்கொண்டு விதவைகளை குறித்து கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அதற்கு பின்பு 8வது வசனத்திலே அவர் சொல்லுகிற காரியம், ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும், சொந்த ஜனங்கள்னா அவனை சார்ந்தவர்கள், அவனை சார்ந்தவர்கள் விசேஷமாக தன் வீட்டாரையும், ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வீட்டார் யாரு, அவனுக்கு கீழே இருக்கிறவர்கள், அவனை சார்ந்து இருக்கிறவர்கள், அவனுடைய தாயா இருக்கலாம், அவனுடைய தகப்பனா இருக்கலாம், அவனுடைய மனைவியாக, அவனுடைய பிள்ளையாக, அவனை சார்ந்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவனுடைய வீட்டார், அந்த தன்னை சார்ந்திருக்கிறவர்களை, தன் வீட்டாரை விசாரிய அமர் போனான். விசாரின்னா என்னமா, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, என்ன பண்ற, ஓகேயா அப்படின்னு வாயில வடை சுட்டு போறது அல்ல, அந்த விசாரணை அல்ல. விசாரணைன்னா ப்ரொவிஷன் தேவையானதை முன்னமே அறிந்து கொடுப்பது, தேவையானதை முன்னமே அறிந்து அவர்களுக்கு அதை கொண்டு வந்து கொடுப்பது என்பதை அந்த விசாரணையினுடைய பொருள். நம்ம இன்னும் விசாரணை, ஓகே நான் காலையில போன் பண்ணி விசாரிச்சுக்கலாம், சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, ஓகே என்ன சமையல், வீட்டுல என்ன இருக்கு, ஒன்றும் இல்லையா, சரி முட்டி போட்டு எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே பைபிள் எடுத்துட்டு வெளியே போயிடுவார். தெரு தெருவா போய் ஊருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணி ஆண்டவர் உன்னை காப்பாத்தணும், நீ உன்னே முதல்ல காப்பாத்துறதுக்கு என்ன பண்ண, அதுக்கான வசனங்களை நான் பின்னாடி கொண்டு வரேன். ஒரு கணவனுடைய பொறுப்பு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு வேண்டியவைகளை கொடுக்க வேண்டும், செய்ய வேண்டும், அதற்கான ப்ரொவிஷன்ஸை அவர் ப்ரிப்பேர் செய்ய வேண்டும், அவர் ஏற்ற காரியங்களை அவர் ஏற்பாடு செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். அப்படியே மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துட்டே இருந்துட்டா நடக்குமானு நடக்காது. அது தேவையான வேலை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணை செய்யலன்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை. ஆதியாகமம் 30வது அதிகாரம் 30வது வசனம் ஆதியாகமம் 30வது அதிகாரம் 30வது வசனம் நான் வரும் முன்னே உம்முக்கு இருந்தது கொஞ்சம். யாக்கோபு சொல்றார் தன்னுடைய மாமனாரை பார்த்து, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது கேட்கிறாரு பாத்தீங்களா, நான் உனக்காக உழைச்சேன், எல்லாம் பண்ணேன், ஆனா என்னுடைய குடும்பத்துக்காக நான் எப்போ சேர்க்க போறேன், என்னுடைய குடும்பத்துக்காக நான் எப்பொழுது நான் சம்பாதிக்க போகிறேன், நான் எப்பொழுது என்னுடைய குடும்பத்திற்காக நான் விசாரிப்பதற்கு தேவையானவர்களை செய்ய போகிறேன். அடுத்த வேளை இன்னைக்கு காலையில எந்திரிச்சிட்டோம், காலையில எந்திரிச்சியோ கஞ்சை போட்டு சாப்பிட்டாச்சு, நான் மத்தியானத்துக்கு என்ன பண்ண போறோம், மத்தியானத்துக்கு வீட்டுல பொருள் இருக்குதா, தேவையானவர்கள் இருக்குதா? பவுலப்போஸ்தலன் சொல்றார், உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் உங்களுக்கு போதுமானது, அது நீங்க இருக்குதா பாருங்க, அதுக்கான தேவைகளை நீங்க செய்திருக்கிறீர்களா, அதை நம்ம கவனிக்கணும். அவர் கேட்கிறாரு, யாக்கோ என்னுடைய குடும்பத்துக்கு நான் எப்ப சம்பாத்தியம் பண்ண போறேன், தேவைகள் இருக்கு, என் மனைவிக்கு வேண்டியவர்களை நான் செய்ய வேண்டும், என் பிள்ளைகளுக்கு வேண்டியவர்களை செய்ய வேண்டும், அவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு படிப்புக்கு தேவையான காரியங்களை நான் செய்ய வேண்டும், அவன் இன்னைக்கு இப்போ இந்த பேண்ட் எல்லாம் கிழிய போகிறது, அடுத்த வளர்ந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு என்ன செய்ய போறேன், என்னுடைய மகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய மனைவிக்கு வேண்டிய துணிமணிகள் இருக்கிறதா,
உண்ணவும் உடுக்கவும் வேண்டியவர்கள் மத்தையில் சொல்றாரு. அதெல்லாம் வந்து அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். உங்களுக்கு அது போதுமானது, நான் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள், உங்களுக்கு அது போதும், உங்களுக்கு அது அவசியம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார், பரமபிதா அறிந்திருக்கிறார். பட்சிகளை, ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், கவனித்து பாருங்கள். அவைகள் வந்து நூறுக்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பிழை போட்டுகிறாரு. நீங்க உடனே கேள்வி கேட்கலாம், அப்பயே நான் ஏன் ஓடணும்? அதுக்குதான் இந்த டாபிக் நான் கொண்டு வந்தேன். திருமணம் பண்ணி அவளை கரம் பிடித்த பொழுது அவளுக்கு வேண்டியவைகளை செய்ய வேண்டியது ஒரு கணவனுடைய பொறுப்பா இருக்கிறது. கொடுக்க வேண்டியது தேவனுடைய கடமை, ஆனா பெற்றுக்கொள்ள வேண்டியது யாருடைய வேலை? சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் இருக்குது. நீங்க வீட்டுல இருந்து புறப்பட்டு வெளியே போய் சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளார போய் பொருளெல்லாம் எடுத்து, அதை எடுத்துட்டு வெளியே வரும் பொழுது அதுக்கு வேண்டிய பொருளை, காசை கொடுத்து நீங்களை கொண்டு வர வேண்டும். பொருள் அங்க ரெடியா இருக்கு. தேவனுக்கு தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் தேவை. அந்த தேவையை நீங்கள் போய் எப்படி பெற்றுக்கொள்வது? அதுக்கான பிரயாசம் படாம வீட்டிலேயே கண்ணை மூடிக்கிட்டே இருந்ததுன்னா வருமானம் வராது. ஏதேன் தோட்டத்தை தேவன் உண்டு பண்ணினார், ஆதாமை அதற்கு பின்பு கொண்டு வந்து அங்க விட்டார். எப்பா டெய்லி இப்படி வந்து இந்த பக்கமா ஓரமா நின்று அப்படியே மேல பாரு, பழம் கீழே விழுந்துரும், எடுத்து அப்படியே நோகாம அப்படியே சாப்பிட்டு நீ பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாரு? கிடையாது. அதுல நீ வேலை பாரு, மண்ணு வெட்டி தண்ணி ஊத்தி அதை பண்படுத்தும்படி உனக்கு நான் வேலையை கொடுத்துருக்குறேன். நீ எந்திரிச்சு வந்து ஒவ்வொரு மரத்துக்கும், ஒவ்வொரு செடிக்கும், ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவையானவைகளை நீ செய்ய வேண்டும். செய்து அதனுடைய பலனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ அப்படியே ஜாலியா அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தேன்னா அப்படி மேல பார்த்து லைசா மரத்தை குடுக்குறீங்கன்னா கீழே விழுந்துருமானா? அப்படி கிடையாது. பண்படுத்த செய்தார், வேலை செய்ய சொன்னார். அங்க போய் அதுக்கு தேவையான உனக்கு ப்ரொவிஷன் ரெடியா இருக்குப்பா, ஆனா நீ தான் வந்து அதுக்கான பிரயாசப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். மண்ணா எப்படி வந்தது? மண்ணா எப்படி வந்தது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்துல மேல இருந்து அப்படியே ரொட்டி, நேரடியா தோசையும் ரொட்டியும் செஞ்சு ஆப்பம் செஞ்சு நேரம் மேல இருந்து விழுந்துருச்சா? நீங்க போனன்னு எடுத்து அப்படி எடுத்து சாப்பிட்டுக்கிற மாதிரி நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மண்ணா அவ்வளோ ருசியா இருந்துச்சா? டெய்லி உட்காந்து ஜாலியா கண்ணை மூடிட்டு ஆண்டவரே பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா காலையில என்ன அழகா சுகமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சுகமா தான் வாழ்ந்தாங்கன்னா அந்த மண்ணா வந்தோடனே எடுத்து அப்படியே எடுத்து வாயில போட்டு கடிச்சிடல. அது ரெடிமேடாக உங்களுக்கு ஒரு பிசாவா வாணில வந்து வானத்துல இருந்து வரல. அது ஒரு மணிமணியா உருளை உருளையா வெள்ளையா வானத்துல இருந்து விழுந்தது. மண்ணா அப்படின்னா இது என்ன அப்படின்னு அர்த்தம். அது அந்த பேர் அரபியில அந்த மு ஆத அப்படின்வாங்க, ஷுனு ஆதி அப்படின்வாங்க. என்ன அது? எப்ரே பாஷையில மண்ணானா என்ன? இது என்னது? இது என்னது? வெள்ளையா உருண்டையா இருக்கு. எந்திரிச்சோன்னா காலையில பார்க்கலாம், ஐயோ என்னது அப்படின்னா அந்த என்னது, அதுதான் அந்த மண்ணா அப்படி இந்த வார்த்தைக்கு அர்த்தம். மண்ணா அப்படின்னா அந்த அர்த்தம் அதுதான், என்ன இது? அப்போ காலையில அது அவங்களுக்கு தேவன் கொடுக்குறாரு. இவங்க என்ன பண்ணணும்? அத்தனை ஜனங்களும் பாளையத்துக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து போய் அங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஜவ்வரிசி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கிடக்குது அப்படியே பாலைவனம் ஃபுல்லா கிடக்கு. அதை போய் அவங்க எடுத்து கொடியில் எடுத்துட்டு வந்துட்டு அதை வந்து சுத்தம் பண்ணி அதை இடிச்சு உரல்ல போட்டு இடிச்சு மாவாக்கி அதுக்கப்புறம் அதில் தண்ணி கலந்து எண்ணெயை கலந்து அவங்க வந்து ரொட்டியா சுட்டு தோசையா சுட்டு அவங்க வந்து அடையா சுட்டு அதை அவங்க சாப்பிடணும். அதுதான் அவங்களுக்கு ஆரம்ப காலத்துல அப்படியே தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சான். நாள் அடைவில் அப்படியே அதையே சாப்பிட்டு 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 அவங்களுக்கு ஒளிவ என்ன மாதிரி டேஸ்ட் ஆகி போயிடுச்சான், ஒண்ணுமே இல்லாம போயிருச்சான். அது அப்புறம் அந்த அந்த கதைக்கு நம்ம இப்போ வரல. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, வானத்திலிருந்து அவர்களுக்கு கிடைத்த அந்த பொருள் அப்படியே எடுத்து அவங்க சாப்பிட்றல. தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார், ஆனால் அதில் பயன்பெறுவதற்கு இவர்கள் உழைக்க வேண்டும். மனைவிக்கு தேவையானவற்றை, குடும்பத்திற்கு தேவையானவற்றை தேவன் கொடுக்கிறார், ஆனால் அதை கொடுப்பதை பெற்றுக்கொள்வதற்கு இவன் உழைக்க வேண்டும். எப்படி அந்த மண்ணாவை இடத்துல வந்து இடித்து அதை அரைத்து அவர்கள் வந்து அப்பமாய் சுட்டு அவர்கள் சாப்பிட வேண்டியிருந்ததோ,
கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவையானவற்றை தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அதை எடுத்து அவர்கள் உழைத்து அதை எடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. உழைக்காமல் ஒன்னும் வந்துவிடவில்லை, அதுதான் அங்க அவசியம். யாக்கோபு சொல்றாரு, இவ்வளவு நாள் நான் உழைச்சேன்ப்பா, என் குடும்பத்துக்கு நான் எப்ப சம்பாத்தியம் பண்ண போறேன். இப்ப தேவன் உங்களுக்கு ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார், தேவன் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், அந்த குடும்பத்திற்கு மனைவிக்கு தேவையானவற்றை நான் செயல்படுத்த வேண்டும், அதை சம்பாதிக்க வேண்டும், உழைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது, அதனுடைய கடமை. ஏசாயா 58 அதிகாரம் 7 வசனத்துல பார்க்கலாம். ஏசாயா 58:7 என்ன சொல்றார், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், நம்முடைய டாபிக், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு வந்து உகந்த உபவாசம். உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும், இவருக்கு வேண்டியதை மாத்திரம் அவங்க ஓரமாட்டி கடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு வடையை வாங்கிட்டு சாப்பிட்டு போயிடுவார். வீட்டுல அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, அது ஆண்டவர் பார்த்துக்குவார். அதுதான் பவுல் சொல்றார், நீ அவிசுவாசியிலும் கேடு கெட்டவன் என்று சொல்கிறார். நீ தெரு தெருவா போய் அல்லேலூயா ப்ரைஸ் லார்ட்னு சொல்லி எத்தையாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறியே, தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்கி கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய வீட்டுக்கு நீ என்ன பண்ணும், மனைவிக்கு நீ என்ன பண்ணும், என்ன சேர்த்து வைத்திருக்கிற, உன்னுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த வேலைக்காக என்ன உழைக்கிற, உழைக்க வேண்டும் என்று சொல்றாரு. அதனாலதான் சொல்றாரு, தெசலோனிக்கர் எழுதும் பொழுது உழைக்க மனம் இல்லாமன் மனம் இல்லாதவன் சாப்பிடவும் கூடாது. என்ன, உன்னுடைய சரீரமாயிற்று, உன்னுடைய சரீரமாக அவள் இருக்கிறாள், அவளுக்கு தேவையானவற்றை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், என்ன செஞ்ச, இல்ல ஆண்டவர் பாத்துக்கிறார், ஆண்டவர் பாத்துக்கிறாரு. நீ ஏன் கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணா அவளுக்கு வேண்டியவைகளை நான் செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது, அதுக்கு நான் உழைக்க வேண்டும். அடுத்த ஒரு வசனம், 1 பேதுரு 3:7 1 பீட்டர் 3:7 1 பேதுரு 3:7 அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால், நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த வசனத்தினுடைய அர்த்தமே வேற, நீங்களும் நானும் எப்படி புரிந்திருக்கிறோம் அப்படிங்கறது அவசியம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்ளவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். என்ன பண்ணணுமா, நீ எங்க பரலோகத்துக்கு போறதுக்கு நீ ஓடுறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்திற்கு உன்னுடைய மனைவியானவளும் வரப்போகிறாள். அப்படின்னா அந்த இடத்துல போவதற்கு என்ன தகுதியை தேவன் எதிர்பார்த்திருக்கிறாரோ அந்த தகுதி அவளுக்கும் இருக்கிறது, அவளும் அங்கேதான் வரப்போகிறாள். அப்போ அந்த பரலோகத்துக்கு உள்ளே போகும் பொழுது நீ என்ன தகுதியை பெற்றுக் கொண்டவனாக உள்ளே செல்வதற்கு உன்னை தயார்படுத்தி கொண்டாயோ, ஆஸ் ஈக்குவல் ஆஸ் யூஆர், நீ இருக்கக்கூடிய அந்த அதே தராதரம், அதே குவாலிட்டி, அதே பலம், அந்த மாதிரியே அவளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவளும் அப்ப ரெண்டு பேருமே ஒரே இடத்துக்கு தான் போக போறீங்க, ஒரே இடத்துக்கு தான் நம்ம போறோம். கணவன்மார் எங்க போறோமோ அங்கே மனைவிமாரும் உள்ளே வரப்போகிறார்கள். அப்படின்னா அந்த இடத்திற்கு நீங்க ஏதோ ஸ்பெஷல் குவாலிட்டியா பெற்றுக்கொண்டது மாதிரியும் அவர்களுக்கு அந்த குவாலிட்டி கம்மியா இருக்கிறது மாதிரியும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். நாம் பரலோகத்துக்கு போவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறதோ அதே தகுதி அவர்களுக்கும் இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் உங்களை நீங்கள் எவ்வளவு மரியாதையாக நீங்கள் உங்களை நீங்களே நடத்தி கொள்ளுகிறீர்களோ அவ்வளவிற்கும் அவர்களும் அதற்கு பாத்திரமானவர்கள். இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், அந்தபடி புருஷர்களே, 1 பேதுரு 3:7 அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து, கவனிங்க,
உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். வாட் டைப் ஆஃப் ரெஸ்பெக்ட் யூ ரெக்வயர், ஷி ஆல்சோ ரெக்வயர்ஸ் த சேம் ரெஸ்பெக்ட். உங்களுக்கு என்ன மரியாதை வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதே மரியாதை அவர்களுக்கும் அவசியம். அதே மறந்து போகக்கூடாது. ஏனென்று சொன்னால், எந்த பரலோகத்திற்கு உள்ளே போவதற்காக நீங்களும் நானும் பிரயாசப்படுகிறோமோ அந்த இடத்திற்கு வருகிறதற்கு அவர்களும் தகுதி உள்ளவர்கள். அதனால எந்த டிஸ்கிரிமினேஷனையும் எந்த வித்தியாசத்தையும் நீங்கள் மனைவிக்கு ஒரு கணவன் காண்பிப்பதற்கு அவர்களுக்கு இடமில்லை. நீங்கள் எந்த அளவு உங்களை குவாலிட்டியாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதே அளவு குவாலிட்டி அவர்களும் உண்டு, அவர்களிடத்திலும் உண்டு, அவர்களுக்கும் உண்டு. ஏனென்றால் வி போத் ஆர் கோயிங் இன் டு த சேம் பிளேஸ், வி போத் ஆர் என்டரிங் இன் டு த சேம் பிளேஸ். அப்படின்னா நீங்க வாகனம் லைசன்ஸ் வண்டி எடுக்க போறீங்க, லைசன்ஸ் ஓட்டிட்டீங்க, டிரைவிங் கத்துக்கிட்டு நீங்க உங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சிருச்சு. அப்போ ஆண் அப்படின்னா ஒரு ஒரு டைப் ஆஃப் லைசன்ஸும் பெண்களுக்குன்னா ஒரு டைப் ஆஃப் லைசன்ஸும் கொடுக்குறான்னா கிடையாது. ஆண்களுக்கும் அதே நாலு வண்டி ஓட்டுற கார் தான், நாலு டயர் ஓட்டுற கார் தான், பெண்களுக்கும் அதே நாலு டயர் ஓட்டுற கார் தான். ஓகே, இவங்கெல்லாம் லேடி ஆகும்னா ஒரு டயரை கொடுத்து எடுத்துடலாம், அவங்க ரெண்டு டயர்ல ஓட்டினா போதும் அப்படின்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் வச்சிருக்கானா கிடையாது. நீனும் கார் தான் ஓட்டுற, அவளும் கார் தான் ஓட்டுறா, ரெண்டு பேரும் கார் தான் ஓட்டுறீங்க. பட் எங்க ஓட்டுறீங்க? ரோட்ல ஓட்டுறீங்க. ரோட்ல ஓட்டும் பொழுது ரோடுக்குன்னு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாரும் கணவனா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, ரூல்ஸ் ஆர் சேம் டு டிரைவ் இன் த ரோட். அது போல பரலோகத்துக்கு உள்ளே போவதற்கு ரூல்ஸ் சேம் தான். அதனால நீங்கள் ஆனாலும் கணவன் ஆனாலும் மனைவி ஆனாலும் ஒன்றுதான். அதனால அவர்களுக்கு வேண்டிய கணத்தை, த ரெஸ்பெக்டை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மனைவிக்கு அந்த அளவுக்கு ஈக்குவல் ரெஸ்பெக்டை கொடுக்க வேண்டும். இப்ப மேல என்ன சொல்றாரு, அவர்கள் பலவீன பாண்டமா இருக்கிற அப்படின்னா, பலவீன பாண்டம் அப்படின்னா என்னது? அவங்க வந்து உங்களை போல ஒரு பலம் உள்ளவர்களாய் இருப்பதல்ல, உங்களை போல அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் பாடியாக அவர்கள் இருப்பது அல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா அலுமினிய பாத்திரமும் அல்லது ஒரு எவர்சில்வர் பாத்திரமும் ஒரு மண் பாத்திரமும், உதாரணத்துக்கு தான் உடனே எங்களெல்லாம் மண் பாத்திரம் சொல்லிட்டாருன்னு சொல்லிடாதீங்க. மண் பாத்திரமும் இருக்கு, அலுமினிய பாத்திரம் அல்லது எவர்சில்வர் பாத்திரம் இருக்கு. இதுல நீங்க ஒரு மீன் குழம்பு சமைக்கிறீங்க, எவர் சில்வர் பாத்திரத்துல மண் சட்டியில மீன் குழம்பு சமைக்கிறீங்க. ரெண்டுலையும் சமைக்க முடியுமா? நல்லா சமைக்க முடியும். ரெண்டுலையும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறதா? நல்லா தேவைகள் பூர்த்தி ஆகிறது. ஆனா என்ன வித்தியாசம்? இதுல எவர் சில்வர் பாத்திரத்துல நீங்க சமையல் பண்ணி மேல இருந்து தூக்கி வீசலாம், அது லேசா நெளியும் அல்லது நெளியாம போகலாம், அப்படியே இருக்கலாம். அதை எப்படியும் நீங்க கழுவலாம், கழுவாம போகலாம், உங்களுடைய தேவை வரும் பொழுது அதை கழுவி கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா மண் பாண்டமும் நீங்கள் அதை கவனமாக கையாள வேண்டும். உங்களுடைய தேவை பூர்த்தி ஆகிவிட்டது, ஆனால் அந்த பாண்டம், அந்த மண் பாத்திரம் எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா, ஒரு உடையக்கூடியதா இருக்கிறது. அதை கவனமாக கையாள வேண்டியிருக்கிறது, பத்திரமாக கையாள வேண்டியிருக்கிறது. ஒரு ஆண் இடத்திலே, ஒரு மனுஷன் இடத்திலே நீங்கள் எப்படி கையாண்டீர்களோ அது போல ஒரு பெண் இடத்திலே கையாள முடியாது. ஏனென்றால் மண் பாண்டம், அதை எவ்வளவு பத்திரமா பாதுகாத்துக்கணுமோ நம்முடைய தேவை பூர்த்தி ஆகிறது. இதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, எவர் சில்வர் பாத்திரத்துல மீன் குழம்பு வைத்தவர்களுக்கும் மண் பாண்டத்துல மீன் குழம்பு வைக்கிறதற்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் மேன்மை எது அப்படின்னா, மண் பாண்டத்துல சமைக்கிறது மேன்மை. ஆனா அது என்னது? அது திடம் கம்மியா இருக்கு, பலம் வீணமா இருக்கு,
இதுல பலம் இருக்கிறது, அதுல பலவீனமா இருக்கிறது. ஆனா இதுல தேவை பூர்த்தி ஆகுது, அதுலயும் தேவை பூர்த்தி ஆகிறது. கையாள வேண்டியது எப்படி, இதுல நீங்க எப்படியும் கையாளலாம், ஆனா அதை கவனமா கையாளணும். இப்ப மனைவியிடத்துல ஒரு கணவன் கவனமாக கையாளணும், உடைந்து விடாமல் கையாளணும். வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டத்துக்கு பேசிட முடியாது, எடுத்தறிஞ்சு பேசிட முடியாது. அவர்களுக்கு வேண்டிய மரியாதையை கொடுத்து, கணத்தை கொடுத்து, அவர்களை கவனமாக பத்திரமாக பாதுகாத்து. அதான் அந்த வசனத்தின் அர்த்தம். நாட் நெசசரிலி மென்ட் தட் ஷீ இஸ் அ ஃபீபிளர் கெப்பாசிட்டி ஆர் இன்ஃபீரியர் மென்டல் என்டவ்மெண்ட்ஸ், பட் ஷீ இஸ் மோர் டெண்டர் அண்ட் டெலிகேட். மோர் டெண்டர் அண்ட் டெலிகேட், ஷீ சோ டெண்டர், ஷீ சோ டெலிகேட்டட். ஸோ யூ ஹாவ் டு ஹேண்டில் அ டெடிகேட்டட்லி. ரொம்ப அதை பதுசா, ஒரு கண்ணாடி குடுவைய எப்படி நீங்க பத்திரம்பா 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 அப்படின்னு, எதுக்கு தேவையா இல்லைன்னா இருக்கு, ஆனா அதை பத்திரமா எடுத்துக்கணும், இல்லைன்னா உடைந்து விடும். அதுதான் அந்த மனைவியானவள் அந்த ஒரு இதை சொல்லுது. சப்ஜெக்ட் டு இன்ஃபர்மிட்டிஸ் அண்ட் வீக்னஸஸ், லெஸ் அடாப்டட் டு த ரஃப் அண்ட் ஸ்டாமி சீன்ஸ் ஆஃப் லைஃப். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் எப்படியா சமாளிச்சிடலாம். ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு காலையில டக்குன்னு தட்டிட்டு, சரி பரவாயில்ல விடு, லைஃப் இப்படிதான் இருக்கும், நம்ம வந்து எப்படியா சமாளிப்போம் அப்படின்னு எந்திரிச்சு ஒரு கணவன் அல்லது ஒரு ஆண் எந்திரிச்சு போயிடலாம். ஆனா மனைவியானவளுக்கு அது அவ்வளவு சுலபம் அல்ல. நீங்க 40 வருஷம் கழிச்சு அதை குறிச்சு நீங்க மெதுவா கேட்டீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு பொறுமையா வார்த்தை வார்த்தையா நூல் நூலா எடுத்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஏன்னா இருதயத்துல அவர் எல்லாம் வைத்திருப்பார்கள். இந்த மெமரி பவர் ரொம்ப ஜாஸ்தி, அவர்கள் கேஷ் மெமரி ரொம்ப ஜாஸ்தி. அடைத்து வைத்து அடைத்து வைத்து அடைத்து வைத்து அதை அப்படியே வைத்து கவனமாக அதை கையாளுகிறார்கள். ஆண்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள், பெண்கள் அப்படி அல்லாது. அப்போ யூ நீட் டு ஹேண்டில் ஹர் சோ டெலிகேட்டட்லி. அதை எவ்வளவுக்கு பத்திரமாக நீங்கள் அதை பார்த்து கொள்ளுகிறீர்களோ அது வரைக்கும் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அந்த மண் பாண்டம் அல்லது ஒரு கண்ணாடி குடுவை எவ்வளவு பத்திரமா நீங்க அதை பார்த்துக்கிறீங்களோ அது அந்த அளவுக்கு அது உங்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். நீங்க அதை தூக்கி போட்டு உடைச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அதுதான் அந்த மாதிரி. அதனால மண்பாண்டம் நினைச்சிடாதீங்க, மன்னிச்சுக்கோங்க. அந்த உதாரணத்துக்காக நான் அந்த உதாரணத்தை கொண்டு வரச்சு, இலகுவாக அது புரியணும் என்பதற்காக தான். அந்த அளவிற்கு அதை நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அங்கு அவசியமா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை நான் வேகமா சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். எசேக்கியல் 16வது அதிகாரம், நல்ல அருமையான ஒரு வசன பகுதி. எசேக்கியல் 16வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நான் வாசித்து விட்டு அந்த கருத்தை வேகமாக சொல்லி முடித்து விடுகிறேன். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவள் ஆனாய். வசனத்தை ரொம்ப கவனமா அதை படிங்க. நான் திரும்பவும் படிக்கிறேன். எசேக்கியல் புத்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நான் அதை வாசிக்கிறேன். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமா இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவள் ஆனாய். அதாவது ஒரு நாயகர் என்கிற இடத்திலே, ஒரு கணவன் என்கிற இடத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு வேண்டியவைகளை என்ன செய்ய வேண்டுமோ அந்த பொறுப்புகளை தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மனைவியாக பாவித்து, தான் ஒரு நாயகராகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய ஜனங்களை ஒரு மனைவியாகவும் பாவித்து சொல்லப்பட்ட ஒரு ஒரு கருத்தான ஒரு வசனம். அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிற செய்ய வேண்டும், அது என்னெல்லாம் அவசியம், அதை நான் செய்தேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. நான் உனக்கு வேண்டிய வஸ்திரத்தை நான் உனக்கு கொடுத்தேன், உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன், ஐ மேட் அ கவனன்ட் வித் யூ.
ஏன்னா இன்றையிலிருந்து நீ என்னுடையவள் ஆகிவிட்டாய். உன்னுடைய தேவைகளை நான் கொடுத்து நான் உன்னை என்னுடையவள் ஆக்கி கொண்டேன். இப்ப அடுத்து என்ன பண்ணார் பாருங்க, நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை ரத்தமர ஸ்நானம் பண்ண வைத்து உனக்கு எண்ணெய் பூசி சித்திர தையல் ஆடையை உனக்கு உடுத்தி, கவனிச்சு பாருங்க, சாயந்தீர்ந்த பாதரட்சிகளை உனக்கு தரித்து, வெறும் வெறும் செருப்பு கொண்டு கொடுக்கல, அந்த செருப்புல வந்து சாயம்லாம் போக கழுவி எடுத்து கலர் எல்லாம் எல்லாம் எவனா போட்டிருந்து காலில் ஒட்டிக்கிடுச்சுன்னா கால் வந்து புண்ணாயிருமேன்னு சொல்லி, எவ்வளவு அந்த இந்த நமக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, 30 நிமிஷம் ஆயிடுச்சு, இருந்தாலும் வேகமா சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். சாயந்தீர்ந்த பாதரட்சிகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்து, பயங்கரமா சொல்றாரு பாத்தீங்களா, உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும் உன் காதுகளில் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையல் ஆடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். இதெல்லாம் இவர் கொடுக்கணும், ஒரு கணவனுடைய வேலை. நீ மிகவும் அழகு உள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் சிலாக்கியத்தையும் பெற்றாய். உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாயிருந்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு அழகா ஒரு மனைவிக்கு வேண்டிய ஒரு கணவன் செய்ய வேண்டியதை இந்த இடத்துல கொண்டு வர இருப்பாருங்க. அதற்கு பாத்திரவானா இருந்து அதை அதற்கு கீழ்ப்படைந்து அதுக்கு நடந்து உட்பட்டு இருந்தால் அந்த மகிமையில நிலைக்கும். அது மனைவி மனைவியின் பாகத்துல வரும்பொழுது நான் இதே வசனத்தை மீண்டும் கொண்டு வரணும், கொண்டு வந்து என்ன நடந்தது என்பதை நான் கொண்டு வரேன். ஆனால் ஒரு கணவன் மனைவிக்கு வேண்டியவைகளை எவ்வளவு கவனிச்சு கவனிச்சு அதில் எழுதியிருக்கிறார் பாருங்க. தீர்க்க தரிசனமா அழகா அந்த இடத்துல எசேக்கியல் அங்க சொல்றாரு அந்த ஜனங்களுக்கு, உனக்கு வேண்டிய எல்லா ஒரு கணவன் மனைவிக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் ஒண்ணு கொடுத்தேன், உனக்கு துணி வாங்கி கொடுத்தேன், உனக்கு வந்து அதாவது இல்லாததுனால கொடுத்தேன் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. உடனே குடும்பத்துக்குள்ள வரும்பொழுது சொல்ல வர்றேன், அந்த மனைவிக்கு வேண்டியவைகளை நான் கொடுக்க வேண்டியது அவசியம். புடவை முதற்கொண்டு நான் வாங்கி கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து அலங்கரித்து செய்ய சித்திர தையலாடையை நான் கொடுத்து சாயமின்ற ஒரு சரப்பணியை நான் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு மெல்லிய புடவையை கொடுத்து மேல பட்டு வஸ்திரம் தட்டி செயின் போட்டு நெக்லஸ் போட்டு காதணி போட்டு நெத்திச்சூடி வச்சு எல்லாம் போட்டு நான் உன்னை அழகுபடுத்தி உன்னை வைத்திருக்கிறேன். உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ள பிரசித்தமாயிற்று. உன் கணவன் உன்னை நல்லா வச்சிருக்கிறாருப்பா, உன் கணவன் உன்னை அருமையா வைத்திருக்கிறார். இதுதான் ஒரு புருஷனுடைய வேலை, அந்த உதவியாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் தொடர்ந்து இன்னொரு தலைப்பிலே நான் உங்களை அடுத்த வாரத்தில் சந்திக்கிறேன். கண்களை மூடி நான் சிபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து எங்களை பராமரித்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே ஒரு நாயகன் தன்னுடைய நாயகிக்கு எப்படியா இருக்க வேண்டும், எப்படி உதவியா இருக்க வேண்டும் என்று ஒரு சிறு போர்ஷனை நாங்கள் பார்த்திருக்கிறோம். தகப்பனே வாழ்விலே எல்லா விதத்திலும் உதவியா இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீரே எங்களுக்கு தொடர்ந்து வசனங்களின் மூலமாக எங்களை கற்பித்து எங்களை ஆழ்வீராக. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு எல்லா கணமும் மகிமையும் உண்டாவதாக. தொடர்ந்து அநேகருக்கு இந்த வகுப்புகளை இந்த செய்திகளை பகிர்ந்து கொடுங்கள், அநேக குடும்பத்தாருக்கு பகிர்ந்து கொடுங்கள். இது நம்முடைய இந்த வருஷத்திலே நாம் எடுத்திருக்கிற ஒரு பிரதிக்கினை. குடும்பங்கள் சீர்பட வேண்டும், உடைந்திருக்கிற குடும்பங்கள் சரிபட வேண்டும், குடும்பத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் பிரச்சனைகள் குறைவுகளை சாத்தான் கொண்டு வந்திருக்கிற அந்த பிரிவினைகளை நான் எடுத்து போட வேண்டியது நாம் ஒவ்வொருவருடைய கடமையா இருக்கிறது. இதை தைரியமாக சந்தோஷமாக முன்னெடுத்து செல்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.